தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தியான சமையல் தாங்க. அதுக்கு நான் வந்து மஷ்ரூம் 65 பண்ண போகிறேன். அதுக்கு மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி பாதியாக பொழந்து வச்சுருக்கேன். அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா. அடுத்தது வந்து பொரிச்ச மொச்சை குழம்பு. மொச்சையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் எல்லா மொச்சையாக இருந்தால் வேக வைக்க தேவையில்லை. இதை நம்ம வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, புளி, குழம்பு, மிளகாய்த்தூள். இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மஷ்ரூமை 65 முதல்ல அரேஞ்ச் பண்ணிடலாங்க. ஊற வச்சிட்டோன்னா குழம்பு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1-2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகம் தூள் 1 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம கலக்கி கொடுத்துருவோம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். உப்பும் இதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எடுத்திருக்க மஷ்ரூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது பாட்டு ஊறும். அதுக்கப்புறம் ஒரு குழம்பு வச்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெசரே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேணும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். நல்லா இது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் ஊற நல்லா உள்ளே இறங்கிரும். இதை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம், இல்லைன்னா ஏர் ஃப்ரையர் அவனில் போடலாம். இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்க போயிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வெங்காயம் 2 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 அரை தக்காளி எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். தனி மிளகாய்த்தூள் காரம் பிச்சுக்கும், அதனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் அரைக்கும் போது தனியாக சேர்த்து அரைச்சிடுவேங்க. அதனால் தனியா பொடி தனியாத்து போட வேண்டாம். இப்போ அதை நான் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்சள் சேர்த்துருக்கேன். அதில் மொச்சையை பொறிச்சு எடுத்துக்கலாம். இதே இதை நம்ம அரைச்சி கூட இந்த மொச்சையை பாதி எடுத்து அரைச்சி கூட பண்ணலாங்க. இது மாதிரி பொறிச்சு எடுத்து கடைசியாக குழம்பு கொதிக்கும் போது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் பார்க்கலாம். காஞ்ச மொச்சையில் செய்யணுன்னா நீங்கள் வேக வச்சுட்டு தான் செய்யணும். நான் பச்சை மொச்சை 1 விசிலுக்கு வேக வச்சு தான் நான் எடுத்து பொறிக்கிறேன். மொச்சையை நல்லா பொறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மஞ்சட்டியில் நம்ம கடுகு, சீரகம், சோம்பு தாளிதம் பண்ணிடலாம். கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் மதங்கன்னா நம்ம தக்காளி, முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. 2 வறுபடட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் முருங்கைக்காய் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம், வதங்கட்டும். இப்போ இதில் 1 கால் கிளாஸ் தண்ணி வச்சு வேக விட்டுருவோம். குழம்பு கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து குழம்புக்கு புளி தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் ரொம்ப ஸ்லோவாக எண்ணெயை காய விட்டுட்டு நம்ம இந்த மஷ்ரூமை போட்டுடலாம். மஷ்ரூம் 65 போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கடலை மாவெல்லாம் சேர்த்ததால நல்லா கிறிஸ்பியாக வருங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மஷ்ரூம் நல்லா பொறிஞ்சி வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த பக்கம் முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சுங்க. முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த குழம்பு, புளித்தண்ணி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக பொறிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த பொறிச்ச மொச்சைகளை சேர்க்கணும். நல்ல பச்சை வாடை போக கொதி வரட்டும். இதில் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வரட்டும். உப்பு வந்து நல்ல பேப்பரில் உணர்த்தி விடுங்க. அப்படி அப்பப்போ தண்ணி விட்டுட்ருக்கோம். அப்போ கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திங்கன்னா சரி வந்துடும். நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிட்டு கூட நீங்கள் முக்கி போடலாம். இன்னும் அதுவும் நல்லாயிருக்கும். இதை நம்ம பாசிப்பயிரிலையும் செய்யலாங்க.
பாசிப்பயிரை வேற விஷயம் எதுவும் வேண்டாம், எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அப்படியே நம்ம போடலாம். குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சாச்சுங்க. இப்போ மேலே மொச்சையை தூவிட்டு கொதிக்க விடுவேன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொரிச்ச மொச்சை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ஈஸியாக என்னுடைய மதிய சமையல் ரெடியாகிடுதுங்க. மஷ்ரூம் 65, ரைஸு, தயிர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், பொரிச்ச மொச்சை குழம்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.